இது நல்லா வதங்கட்டுங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டுட்டோம். சுண்டுற வரைக்கும் வதங்கட்டும். அந்த சிக்கன் பீஸில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா ஆவி பிறக்க சுண்டுது பார்த்தீங்களா. இப்படி கொதி வருதுங்களா. ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். வந்து பார்க்கலாங்க. பாருங்க நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இனி அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வேணுங்கிறவங்க அவங்களுக்கு தேவைக்களவு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊற்றி வச்சுருவோம். இப்போ நெருப்பு எடுத்து விட்டுருங்க. அரைச்ச தண்ணி ஊற்றிட்டேங்க. நீ அந்த பீஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து சுண்டி வரட்டும். சிக்கன் வேக வைக்க ஊற்றின தண்ணியெல்லாம் எப்படி சுண்டி ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா சுத்தியும் எடுத்து விட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வாசம் வருதுங்க. பார்க்குறவங்களுக்கு நல்ல மனம் வாசம் வரணுமே. பாருங்க எப்படி சுண்டி கலர் அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச கோவை கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பேச்சுலர்ஸும் ஈஸியாக செய்யலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை தனாஸ் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.